the atomic bomb. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிஹால் ஃபேக்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் நீங்கள் ஒரு காஃபி லவராக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் காஃபி குடிச்சிட்டு கூட பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னா காஃபி. ஸோ நீங்கள் எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, நம்ம இவ்வளோ காஃபி குடிக்கிறோமே, ஸோ ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸான ஒரு காஃபி எவ்வளோ இருக்குன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த நீங்கள் உங்களோட டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ நம்ம கிடைக்க போகுது. ஸோ நம்ம டாபிக் என்னென்னா இந்த உலகத்திலேயே டாப் 10 காஸ்ட்லியஸ்ட் காஃபீஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஏன் காஸ்ட்லியாக இருக்குன்றது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துருங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்மளோட டாப் 10 லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் காஃபி என்னென்னு பார்த்தோம்னா பிளாக் இவோரி காஃபி. ஸோ இதோட ப்ரைஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 500 per pound. எல்லாமே நம்ம வச்சுக்கோங்க பெர் பவுண்ட்ஸ். ஸோ இதோட பெர் பவுண்ட்ஸ்னால் நம்மளோட இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா 49,306.35 rupees. அதாவது 49,306 ஒன் சிம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ என்னடா இதில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் 49,000 ரூபாய் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அதே நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த காஃபியை தயாரிக்கிற கம்பெனி பேர் வந்து பிளாக் இவர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தாய்லாண்டில் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து இதை உருவாக்குறாங்கன்னு பார்த்தோம்னா அரபிக்கா காஃபி செரீஸ்னு ஒரு வகையான ஒரு செரீஸ் இருக்குது. அந்த இதை வந்து எலிஃபண்ட் சாப்பிட கொடுக்குறாங்க. அது வந்து அதை நல்லா டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ரோட்டீன்ஸை மட்டும் வெளியே கக்கிரும். ஸோ அது வயிற்றுலேருந்து நிறைய ப்ராசஸ் ஆகி அந்த ஆசிட்னா பிரேக்ஸ் டவுன் ஆகி அந்த பெயின்ஸில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் மட்டும் வெளியே வரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே இந்த காஃபியை வந்து 49,306 விற்கிறாங்க. ஸோ நம்மளோட ரெண்டாவது இடத்துல இருக்க காஃபி என்னென்னு பார்த்தோம்னா ஃபின்சா எல் இன்ஜெக்டோன்ற காஃபி தான். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா பிளாக் இவரோட ப்ரைஸ் எவ்வளோ 500 pounds. அதே மாதிரி தான் ஃபின்சா எல் இன்ஜெக்டோ இந்த காஃபியோட ப்ரைஸும் 500 pounds தான். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் இருக்குன்னு இதில் என்னடா பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த காஃபி எப்படி தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா இது வெறும் ரொம்ப ரொம்ப ரேராக அண்டு ரிச்சான ஒரு ஸ்மால் பீன்ஸ்லேருந்து தான் இது தயாரிக்கிறாங்கண்ணா. ஸோ அதனாலேயே இந்த காஃபியோட விலை அவ்வளோ ஜாஸ்தியானா. ஸோ இது எதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது எப்படி குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்தோம்னா இது ஒரே ஒரு வாஷ்லேயே அந்த பீன்ஸோட ரெண்டு தடவை உடச்சதுக்கு சமமான இதை அவங்க கொடுத்துருவாங்களாம். ஸோ அதனாலேயே இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு காஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட தேர்ட் ப்ளேஸில் இருக்க ஹையஸ்ட் ப்ரைஸான காஃபி என்னென்னு பார்த்தோம்னா ஹசியண்டா லா எஸ்மெரல்டான்ட்டு சொல்லப்படுற இந்த காஃபி தான். ஸோ இந்த காஃபியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 350 pounds. ஸோ இந்த இந்தியன் ருபீஸ் படி எவ்வளோ பார்த்தோம்னா 34,486 rupees. ஸோ இந்த ப்ரைஸோ இந்த காஃபியோட ப்ரைஸ் ஏன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா இது வந்து எங்கே தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா பனாமான்ற இடத்துல உள்ள மவுண்ட் பாரூரில் உள்ள இந்த கோவா ட்ரீஸோட ஷேட்ஸ், அதாவது கோவா மரத்தோட நிழலில் தான் இதை வந்து கல்டிவேட் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருவாங்க, இதோட டேஸ்ட்டே அப்படி இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப ரொம்ப ரிச்சான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இது கலந்துருக்க காரணத்தினால இதை வந்து ஒரு ஹையஸ்ட்டு ப்ரைஸுக்கு இதை விற்கிறாங்க. ஸோ நம்மளோட ஃபோர்த் பிளேஸில் இருக்க காஃபி என்னென்னு பார்த்தோம்னா கோபி லுவாக். ஸோ இந்த காஃபியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 160 pounds. ஸோ நம்மளோட இந்தியன் கரன்சி படி 15,762 rupees. ஸோ இந்த காஃபி ஏன் இவ்வளோ வேலைன்னு பார்க்க முன்னாடி இது எங்கே ஃபஸ்ட்டு தயாரிக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இது எங்கே தயாரிக்குன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் வந்து தயாரிக்கிறாங்க. அதுவும் எதை வச்சு பார்த்தோம்னா பாம் சிவெட்ஸ். ஸோ பாம் சிவெட்ஸில் வந்து சில செரீஸ் எடுத்து அனிமல்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அனிமல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து இதை டைஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு எப்படி வந்து நம்மளோட வயிற்றை டைஜஸ்ட் எடுக்கும்போது சில டைஜஸ்டால் தான் வந்து நம்மளோட ஃபுட்ஸ் வந்து டைஜஸ்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த அனிமல்ஸுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசிட் இருக்குது. ஸோ அந்த ஆசிட் வந்து இந்த காஃபிக்கு ஒரு யூனிக் டேஸ்ட்டு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட வந்து பாத்ரூமாக வெளியே வந்ததுக்கப்புறம் அது வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை ஒரு நல்ல காஃபியாக மாற்றி அதை வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ நம்மளோட அஞ்சாவது இடத்த பிடிச்ச காஃபி என்னன்னு பார்த்தோம்னா செயின்ட் ஹெலனா. ஸோ இதோட ப்ரைஸ் சொல்லணும்னு பார்த்தோம்னா 79 pounds, அதோட நம்மளோட இந்தியன் கரன்சி படி 7,783 rupees. ஸோ இந்த காஃபிக்கு பேர் கேமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். எஸ் செயின்ட் ஹெலனான்றது ஒரு ஐலாண்டோட பேரை தான் இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஐலாண்டில் தான் மொத்தம் இடத்தையுமே இந்த காஃபியை கல்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஓனர் யாருன்னு பார்த்தோம்னா நெப்போலியன் பொனபார்ட்னு சொல்கிற ஒரு ஆள் தான். ஸோ இந்த ஆள் வந்து ஒரு காஃபி லவர்னே சொல்லி அவனுக்கு அவ்வளோ காஃபி பிடிச்சோம். யாராச்சும் உடனே யோசிச்சு பாருங்கள், ஒரு ஐலாண்டும் இவ்வளோ பெரிய பணக்காரனது ஒரு ஐலாண்டை மொத்தமே ஒரு காஃபி கல்டிவேஷன் மட்டும் யாராவது கொடுப்பாங்களா? ஸோ இவரே கொடுத்துக்கிறாரு. ஸோ இவர் அவ்வளோ பெரிய காஃபி லவர்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. இந்த எஸ்டி ஹெலனான்ற இந்த ஐலாண்டு எங்கே கிட்டே இருக்குதுன்னு பார்த்தோம்னா மிடில் ஆஃப் த அட்லாண்டிக் ஓஷன். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், மிடில் ஆஃப் த அட்லாண்டிக் ஓஷன்னாலே நம்ம கண்டிப்பாக ஒரு காஃபி கம்பெனின்னு ஆரம்பித்தாலே எல்லா இதுக்குமே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்த எஸ்டி ஹெலனான்ற இந்த ஐலாண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 1,200 miles. நல்லா யோசிச்சு பாருங்கள், 1,200 miles எவ்வளோ தூரமான ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ இந்த இதனால் மட்டுமே இந்த டெலிவரி சார்ஜால் மட்டுமே இவ்வளோ பிளேஸ் இதுக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இவ்வளோ டெலிவரி பண்ணுற இதனால தான் காசு நினச்சி இந்த காஃபி டேஸ்ட்டெல்லாம் மட்டும் நினச்சிடாதீங்க. இது வந்து அவ்வளோ சூப்பரான காஃபின்னு இதை குளிச்சுட்டு பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆறாவது இடத்த பிடிச்ச காஃபி என்னென்னு பார்த்தோம்னா மொலோகோய் காஃபி. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 51 pounds, நம்மளோட இந்தியன் கரன்சி படி 5,025 rupees. ஸோ இந்த எங்கே கல்டிவேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹவாய். ஸோ நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் போய் எந்த இடம் பெஸ்ட்டு நீங்கள் கேட்டாலே ஹவாயின் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஹவாய் தான் ஒரு பெஸ்ட் இடம்னு எல்லாராலையும் நம்பப்படுற ஒரு இடமா இருக்குது. ஸோ இந்த மொலோகோய் காஃபின்ற இந்த ஒரு காஃபி வந்து ஒரு பெஸ்ட்டு காஃபி வந்து இந்த வந்து ஹவாயில் வந்து நிறைய காஃபி வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெஸ்ட்டு காஃபி இந்த மொலோகோய் காஃபின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் டாக் ஏன் இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா இதோட இன்க்ரீடியன்ஸு, இதை மேக் பண்ணுற ஸ்கில்ஸு எல்லாமே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு இதை குடிச்சு பார்த்தவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனாலேயே இந்த காஃபியோட ஒர்த்தி எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஏழாவது இடத்துல பிடிச்ச காஃபி என்னென்னு பார்த்தோம்னா ஜமைக்கன் ப்ளூ மவுண்டன் காஃபி. இது பேர சொல்லும்போது தெரிஞ்சுக்கும் இது எங்கே கல்டிவேட் ஆகுன்னு. எஸ் இது ஜமைக்கன் ப்ளூ மவுண்டன்ற இடத்துல தான் கல்டிவேட் ஆகிது. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன பார்த்தோம்னா 50 pounds, நம்ம ஊரை கணக்குபடி எவ்வளோ பார்த்தோம்னா 4,926 rupees. ஸோ இது ஜமைக்கன் ப்ளூ மவுண்டனில் கல்டிவேட் ஆனதுனால சுற்றி 5,000 feet உயரத்தில் தான் வந்து இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. அதனால 5,000 feetனாலே நம்ம எப்பொழுது நம்ம டெம்பரேச்சருக்கு, அதாவது நம்ம ஹைட் ஆகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ரொலோ டெம்பரேச்சர் ஆகும். அதனால் அங்கே அதிகமாக ரெயின்ஃபால் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து காஃபிக்கு நல்ல தேவையான ஒரு வாட்டர் சப்ளை கிடைக்கிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நார்மல் காஃபி மாதிரியே இருக்காதான், இது ஒரு யூனிக் டேஸ்ட் அண்ட் சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குன்றாங்க. நார்மல் காஃபியை விட இது ஒரு பயங்கரமான டேஸ்ட்டை கொடுக்கும், இதை குடிச்சு பார்த்தவங்க சொல்கிறாங்க. அதனால இது எப்படி, இது எதனால் வந்து ஒரு இவ்வளோ பெரிய ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த காஃபி வந்து ஜப்பான்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காஃபின்னு அந்த ஒரு காலத்தினாலே இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹை ப்ரைஸ் டேக் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட எட்டாவது இடத்த பிடிச்ச காஃபி என்னென்னு பார்த்தோம்னா ஃபெசண்டா சாண்டா. ஸோ இதுவும் முன்னாடி சொன்னது மாதிரி தான், இதுவும் 50 pounds தான், நம்மளோட இந்தியன் கரன்சி படி 4,926 rupees. ஸோ இது எங்கே கல்டிவேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பிரேசிலில் உள்ள மாண்டிகோரா மவுண்டெயினில் தான் இது கல்டிவேட் ஆகுது. ஸோ இந்த காஃபி வந்து ரொம்ப பழமையான காஃபி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஆகணும், ஏன்னா இது வந்து 100 வருஷத்துக்கு மேலே இது கல்டிவேட் பண்ணிட்டுருக்காங்கண்ணா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காஃபியும், இதோட இன்க்ரீடியன்ஸ் இவங்க சேர்க்கறது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்றாங்க. நம்மளோட 9th இடத்த பிடிச்ச காஃபி என்னன்னு பார்த்தோம்னா லோஸ் பிளேன்ஸ் காஃபி. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 40 pounds, நம்மளோட இந்தியன் கரன்சி படி 3,941 rupees. ஸோ இது எங்கே கல்டிவேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா எல் சார் வேண்டான்ற சொல்ல இந்த இடத்துல தான் கல்டிவேட் ஆகுது. இது எதோட ஃபேமிலின்னு பார்த்தோம்னா செர்ஜியோ டிகாஸ் ஏஎஸ்ன்ற சொல்கிற இந்த இடத்தோட ஃபேமிலி தான் இந்த எல் செல்வேடார். ஸோ இந்த இடத்துக்கு இந்த காஃபிக்கு ஏன் இவ்வளோ ஒருத்தன்னு பார்த்தோம்னா, ஸோ 2006 நடந்த பெஸ்ட் எக்ஸலன்ஸ் காஃபியில் வந்து இது செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. அதே மாதிரி திரும்ப 2011 இது வந்து ஒரு அவார்டை வாங்கியிருக்கு.
ஸோ அதனால் மட்டும் இல்லாமல் இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதாவது எப்படி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு தாகத்தில் இருப்பீங்க, அதாவது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் தொண்டை, அப்போ இது குடிச்சா ரொம்ப அப்படியே ஒரு சுக ஒரு ஹெவன் ஃபீலிங் இருக்கும்னு அவர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதை வச்சு செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ப்ரௌன் சுகர், அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து கேரமல் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இதை வந்து தர்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்மளோட லாஸ்ட் உள்ள காஃபி என்னன்னு பார்த்தோம்னா எம்ஐ எஸ்பெரன்ஸா காஃபி தான். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 35 pounds. நம்ம இதோட நம்ம இந்தியன் கரன்சி படி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3,449 rupees. ஸோ இந்த காஃபி ஏன் இவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த காஃபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு நீங்கள் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டேஸ்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ளேவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ் கூட சேர்க்குறாங்களாம். அதனாலேயே வந்து ரிச்சிங் டேஸ்ட்டாக இருக்கும், அதாவது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு இதை வந்து குடித்தவங்க சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம வந்து எவ்வளோ குடிச்சிருப்போம், மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்களோட மேக்ஸிமம் ஒரு 500 rupees குடிச்சிப்போம். ஸோ இவ்வளோ ப்ரைஸுக்குன்னா விற்கிதான்னு உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் சொன்னால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ பை பை அண்ட் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். Oh, 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 o